கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் முடிந்துவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, கங்கை நதியை தூய்மையாக்க 22,374 கோடி ரூபாயில் 227 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று கூறினார். கங்கையில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பது, கரைகளை பலப்படுத்துதல், நதிநீர் தடைபடாமல் செல்வது உட்பட பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் முடிந்துவிடும் என்றும் அதன்பின் கங்கை தூய்மையாக காட்சியளிக்கும் என்றும் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.